योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री रामा जय जय रामा जय जय रामा जय जय रामा। தென்காசி பக்கத்தில் இடைக்கால் என்ற ஊரில் உள்ள அன்பர் பகவானுடைய அருள் குழந்தை. அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது சப்பரேட்டாகவே ரிட்டையர்ட் ஆனார். அவர் வேலை பார்த்த இதுலேருந்து ப்ரொமோஷன் பகவான் கொடுத்தார். காணிமடத்துக்கு ஆரம்ப காலத்திலேயே வந்திருக்கார். காணிமடம் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் ஒருவர் டாக்டர் ஒரு டீச்சராக இருக்காங்க. அவருடைய மனைவியும் ஆசிரியை தான். அப்போ அப்படி இருக்கச்சில் இங்கே அடிக்கடி வருவாங்க. ஒரு பிரார்த்தனை இங்கே பண்ணுவாங்க பகவான்கிட்ட. அத்தனை பிரார்த்தனைகளையும் பகவான் ஏற்றுவார். அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி சப்கலெக்டர்ட்டு பல இடங்களில் போனால் நீங்கள் சாமி இங்கே வரணும்னு சொல்லி என்ன அழைப்பார். நான் அங்கே போவேன். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ப்ரொமோஷனும் அவருக்கு கிடைச்சது எல்லாம் பகவான் தான் எனக்கு நடத்தினாருன்னு சொல்லி சொல்லுவார். அதுக்காக டாக்டர் நாச்சியப்பன் மதுரையை சேர்ந்த பகவானுடைய அருள் குழந்தை அங்கே போகும்போது அவர் கேட்டது இவ்வளவு படம் வச்சிருக்கீங்களே உங்களுக்கு இவ்வளோ பிரியமா பகவான் மேலே. ஆமாம், அதுக்கு வழிகாட்டியே காணிமடம் யோகிராம் சுரத்மார் மந்திராலய தபசி பொன்காமராஜ சுவாமி அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, பகவான் படத்துக்குள்ளே அடியனுடைய படத்தையும் வச்சு பூஜாரையில் வைக்க பூஜாரியில் வைக்காதுங்க சாமியை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்கள் சொல்லக்கூடாது எனக்கு வழிகாட்டி நீங்கள் தானே அதனால் நான் வைப்பேன் சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ரெண்டு பொண்ணு ஒன்றி டாக்டரு அடுத்தவங்க டீச்சரு மனைவி டீச்சரு எல்லாம் நல்ல முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கல்யாணங்கள்லாம் எல்லாருக்கும் செட்டில் ஆகிட்டு பகவான் அவ்வளவு கருணை அவருக்கு பண்ணியிருக்காரு. எப்போவும் சொல்லிகிட்டே இருக்கும்போது அழுதுடுவார். அந்த ஒரு பகவான் மீது உள்ள பிரீதி எந்த ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தாலும் உடனே அழுவார். அதே போல் சப்கலெக்டராக இருக்கும்போது அவர் எங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காரோ அந்த ஆஃபீஸுக்கு அந்த மாவட்டத்தை கூப்பிடுவார். நீங்கள் வந்துட்டு போகணும் பகவானை கொண்டு வாங்க கொண்டு வந்து பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி வரணும்னு சொல்லி. இந்த வேலை வாழ்க்கை இடத்துல எல்லாமே செழிப்பாக இருக்கணும் மக்களெல்லாம் ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்ன போல அவருடைய எண்ணம் வந்து அவர் நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பகவான் அவருடைய குழந்தைகள் வாழ்க்கையிலையும் அவருடைய ப்ரொமோஷன் வாழ்க்கையிலையும் பகவானே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருந்து வழி நடத்தி பெரிய அதிசயத்தை பண்ணியிருக்காரு என்று கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமான் யோகி ராமசுவாமி பரம கருணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருக்கும். அதனால் இதில் எல்லாரும் தினசரி சொல்லிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு அன்பருடைய வாழ்க்கையில். இப்போ இன்னைக்கு கூட இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு சென்னையிலேருந்து. ஐயா நீங்கள் பேசுகிறதுல இறப்பு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்கே அதனால் நான் காணிமடம் வரணும்னு சொல்லி இத்தனை விட வந்துட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் யூடியூப் சேனலில் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் காணிமடம்னு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாம் கேட்கலாம். அடியேன் பல பாடல்கள் பகவானை பற்றி பாடியிருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று கூறி எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லாம் நலம் பெற்று சிறக்க நம் பெருமான் யோகி ராம் சுரத்மாருடைய பரம கருணை கூடவே இருந்து வழிநடத்தும் வாழ வைக்கும். வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி.